முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நாடு ஒன்று இருந்துச்சு. அந்த நாட்டை ஒரு மன்னர் ரொம்ப சீரும் சிறப்புமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தார். அவரோட ஆட்சியில் மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த மன்னரோட அரசவையில் எல்லாருமே கூடியிருந்தாங்க. மன்னர் வந்து அவரோட அரியணையில் உட்காண்ட்ருந்தார். அது மட்டும் இல்லாமல் எல்லா அமைச்சர்களுமே அங்கே உட்காண்ட்ருந்தாங்க. மன்னரோட குடும்ப உறுப்பினர்களுமே அங்கே அந்த அரசவையில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அமைச்சர்கள் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஊர் மக்களுமே அந்த அரசவையில் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மன்னர் அப்புறம் அமைச்சர்கள் அவங்களோட உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து யாருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் கழித்து அந்த அரசவைக்கு அந்த மனிதர் வந்தார். அந்த மனிதர் வந்த உடனே எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு அவர் என்ன பேச போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மனிதர் பார்த்திங்கன்னா நேராக மன்னர்கிட்ட வந்து மன்னரை வணங்கிட்டு அவர்கிட்ட சகஜமாக பேச ஆரம்பித்தார். அந்த மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்கிட்ட ரெண்டு வைரக்கல் வச்சுருந்தார். ரெண்டு வைரக்கல்லும் பார்த்தீங்கன்னா அந்த வைரக்கல்லில் ஒரு கல் வந்து போலியான வைரம், இன்னொரு கல் வந்து ஒரிஜினல் வைரம். இந்த மனிதர் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே போவார். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மன்னர்கிட்ட ஒரு போட்டி மாதிரி ஒரு சவால் விடுவார். அதை என்னென்னா யார் வந்து இந்த ரெண்டு வைரங்களில் எந்த வைரம் உண்மையான வைரம், எந்த வைரம் வந்து போலியான வைரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இந்த சவாலை பல நாடுகளுக்கு போயிட்டு பல மன்னர்களை சந்தித்து அந்த சவால் வச்சுருக்காரு. அந்த மன்னர்களால் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மக்களால் கூட இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவோ அறிவார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் அவ்வளோ அறிஞர்கள் இருந்தாலுமே இந்த ரெண்டு வைரத்தில் எந்த வைரம் போலியான வைரம் அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்படின்னு சொல்லிட்டு அவர் பல நாடுகளை சுற்றிட்டு அவருடைய பேர் வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கார், இவர் விடுற சவாலை வந்து யாராலையுமே ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதரை பற்றி எல்லாருக்குமே தெரிய வந்துருந்துச்சு. அதனால தான் அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக இவருமே இந்த மன்னர்கிட்ட வந்து இந்த சவாலை வைக்கிறாரு. இந்த மாதிரி இந்த ரெண்டு வைரக்கல் இருக்குது, இந்த ரெண்டு வைரங்களில் எந்த வைரம் போலியான வைரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படி ஒரு சவால் வைக்கிறாரு. அந்த சவால் மன்னருக்கு மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற அமைச்சர்களும் பங்கு பெறலாம், அங்கே இருக்கிற பொதுமக்களும் யாரோ ஒருத்தர் பங்கு பெறலாம். இதில் ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் தரப்படும். அந்த ஒரு வாய்ப்புலேயே அந்த ரெண்டு வைரங்களில் எந்த வைரம் வந்து போலியான வைரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த மனிதர் வந்து எல்லா கண்டிஷனுமே சொல்லிவிட்டு இந்த ரெண்டு வைரங்களையுமே கொண்டு போயிட்டு ஒரு டேபிள் மேலே வைக்கிறாரு. வச்சுட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுறாரு. இப்போது மன்னர் வந்து அங்கேருந்து இறங்கி நடந்து வர்றாரு. வந்து ஒவ்வொரு வைரமாக எடுத்து பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வைரக்கல்லுமே அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்குது. எந்த ஒரு சின்ன மாற்றங்கள் கூட தெரியலை. அந்த வைரத்தோட இடையிலே ஆகட்டும், இல்லை அதோடய அப்பியரன்ஸ்லேயே ஆகட்டும், எந்த ஒரு மாற்றமுமே தெரியல. அந்த சின்ன சின்ன நுணுக்கமான வேலைப்பாடுகள் கூட ரெண்டுமே ரொம்ப அருமையாக ஒத்து போகுது. அதனால் இந்த ரெண்டு வைரங்களில் எது போலியான வைரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. மன்னருமே ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவருமே அந்த போட்டியிலேருந்து பின்வாங்கிடுறாரு. அடுத்து அங்கே இருக்கிற அமைச்சர்கள்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. உடனே அமைச்சர்களுமே ஒவ்வொருத்தராக எழுந்து போகிறாங்க. போயிட்டு ஒவ்வொருத்தருமே அந்த ரெண்டு வைரங்களுமே எடுத்து எடுத்து பார்க்குறாங்க. ஆனாலுமே யாராலையுமே அந்த போலியான வைரம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இப்போ அமைச்சர்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மன்னரோட குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம், அவங்களுமே ஒரு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாலுமே அதில் ரெண்டு வைரங்களில் எது போலியான வைரங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இப்போ கடைசியாக மன்னர் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு உத்தரவு சொல்கிறாரு. அது என்னென்னா இங்கே இருக்கிற அமைச்சர்களாலையும் கண்டுபிடிக்க முடியல, என்னோடய குடும்ப உறுப்பினர்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த போட்டி இந்த சவாலை வந்து பொதுமக்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இந்த பொதுமக்களில் யார் வேணாலையும் முன் வரலாம். நீங்கள் முன் வந்து இந்த ரெண்டு வைரங்களில் எது போலியான வைரம்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. ஆனால் பொதுமக்கள் யாருமே முன் வரலை. ஏன்னா பொதுமக்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பில் அவங்க தவற விட்டுட்டாங்கன்னா அது தேவையில்லாமல் மன்னருக்கு வந்து கெட்ட பேர் ஆகிடும். இதனால் அவங்களுக்கு தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன்னர் திடீர்னு கோவப்பட்டுட்டாருன்னா தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நினச்சிக்கிட்டு எந்த ஒரு பொதுமக்களுமே அந்த போட்டிக்கு வர தயாராக இல்லை. எல்லாருமே ரொம்ப அமைதியாக நிற்கிறாங்க.
பார்த்தீங்கன்னா அந்த அரசவை ரொம்ப அமைதியாயிடுச்சு. யாருமே போட்டிக்கு முன் வரலை. கிட்டத்தட்ட இந்த மனிதர் வந்தார்ல, அந்த வைரங்களை எடுத்துக்கிட்டு வந்தார்ல, கிட்டத்தட்ட அவரே ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிட்டார். அவருக்குமே கொஞ்சம் மகிழ்ச்சி, ஏன்னா யாருமே முன் வரலை அப்படின்னா என்ன அர்த்தம், யாருக்குமே அந்த போலியான வைரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான திறமை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாம் தான் வெற்றியாளர் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்படியே ஒரு சில நிமிடங்கள் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரசவைக்கு புதுசாக ஒரு மனிதர் வராரு, ரொம்ப வயதான மனிதர். அவர் கையில் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சு தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த வயதான மனிதர் வந்து அங்கே பொதுமக்கள்கிட்ட சொல்கிறாரு, என்னை அப்படியே கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு மன்னர் முன்னாடி விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் கேட்ட உடனே அவர் கேட்டபடியே அந்த மன்னர்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த வயதான மனிதரை விடுறாங்க. உடனே இந்த மனிதர் வந்து மன்னர்கிட்ட சொல்கிறாரு, மன்னா எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு வந்து என்னென்னா, நான் வந்து பிறவிலேருந்தே எனக்கு வந்து கண்ணு தெரியாது, நான் வந்து ஒரு குருடன் தான், நான் எப்போவுமே ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு தான் நான் எப்பவுமே நடந்து போவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த ரெண்டு வைரங்களில் எது வந்து போலியான வைரம்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஏன்னா இப்போ இது வந்து கடைசி கட்டம், இப்போ யாருமே முன் வரலை இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக. இப்போ நான் கலந்துக்கிட்டு நான் தோத்தாலுமே எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கிட்டத்தட்ட தோற்கிற நிலைமையில் தான் இருக்கீங்க. இந்த வயதான மனிதர் சொன்னது மன்னருக்கு சரியாக தான் படுது, ஏன்னா கிட்டத்தட்ட அவர் தோக்கிற நிலைமைக்கு வந்துட்டார். இதுக்கப்புறம் யார் ட்ரை பண்ணால் என்ன, அவங்க ட்ரை பண்ணி தோத்தா தான் என்ன, எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. சரிப்பா நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான மனிதர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வயதான மனிதர் வந்து அப்படியே கொஞ்சமாக நடந்து அந்த டேபிள் பக்கம் போகிறாரு. பக்கம் போயிட்டு அந்த வைரங்களை ஒன்றுனா எடுத்து தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்துட்டு ஒரு சில நிமிடங்கள் வந்து யோசித்து பார்க்குறாரு. யோசிச்சுட்டு ஒரு வைரக்கல்லை மட்டும் கையில் எடுத்து அதை உயர்த்துறாரு. உயர்த்திட்டு இந்த வைரக்கல் தான் உண்மையான வைரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது சொன்ன உடனே அந்த மனிதர் ஒருத்தர் வந்து வைரக்கல்லோடு வந்தார்ல, அவருக்கு ரொம்ப ஷாக்கு. அவரால் இதை வந்து ஜீரணிக்கவே முடியலை, ஏன்னா இந்த வயதான கண்ணு தெரியாத இந்த மனிதர் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு, அதுதான் உண்மையான வைரம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே அந்த மனிதருமே அவரோட தோல்வியை ஒத்துக்கிறாரு. அந்த உண்மையான வைரத்தை வந்து மன்னருக்கே பரிசாக கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போது அந்த மன்னர் வந்து இந்த வயதான மனிதர்கிட்ட கேட்குறாரு, ஐயா நீங்கள் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சிங்க, ஏன்னா இங்கே வந்து பல பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் நல்லா கண்ணு தெரியும், நல்லா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனாலுமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல, ஆனால் நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு, ஐயா அது ஒன்றும் இல்லைங்க, இந்த வைரக்கல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு குளிர்ந்த தன்மையோடு தான் இருக்கும், ஆனால் இந்த இன்னொரு வயரம் போலியான வயரம் பார்த்திங்கன்னா அதை வந்து கண்ணாடியால் செஞ்சுருப்பாங்க, அந்த கண்ணாடி வந்து வைரக்கல் அளவுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்காது. இப்போ என்னென்னா அந்த டேபிள் வந்து சூரிய ஒளி படுற இடத்துல வச்சுருந்தீங்க, இப்போ ரெண்டு கல்லுமே வந்து ரொம்ப நேரமாக சூரிய ஒளியில் இருக்குது, இவ்வளோ நேரம் சூரிய ஒளியிலிருந்துமே இந்த வைரக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, ஆனால் அந்த கண்ணாடிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வச்சு தான் நான் வந்து உண்மையான வைரக்கல் எது கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு. அவரோட புத்தி கூர்மையை பார்த்து எல்லாருமே ரொம்ப வியந்து போகிறாங்க. மன்னருமே ரொம்ப சந்தோஷம். மன்னர் உடனே நிறைய பொன் பொருள் எல்லாமே அந்த வயதான மனிதருக்கு பரிசளித்து அவரை வந்து அவரோட வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. இதுபோல் தாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா வாழணும்னு நினச்சேன்னா எப்போவுமே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கூலான ஆட்டிடியூடை மெயின்டைன் பண்ணுங்கள். எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் சரி, அந்த சிக்கலை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலுமே அந்த இடத்துல நீங்கள் வந்து டக்குன்னு கோபப்படாமல் அந்த விஷயத்தை ரொம்ப ஆராய்ஞ்சு ரொம்ப பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே அசால்ட்டாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவப்பட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஆட்டிடியூடை காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னாகும்னா நாளடைவில் உங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். மக்கள்கிட்டையுமே உங்கள் மேலே இருக்கிற மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகும். இதனால் என்னாகனா நீங்கள் வாழ்க்கையில் ஃபெயிலியரை நோக்கி நகர ஆரம்பிச்சுருவீங்க. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னா எப்போவுமே கூலாக இருக்க பழகுங்க. எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அதுலேருந்து எளிதில் நீங்கள் வெளியில் வந்துடலாம். அந்த கூலான ஆட்டிடியூடை மட்டும் எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க. அந்த வைரக்கல் மாதிரி எப்போவுமே கூலாக இருங்க, ஏன்னா உண்மையான வைரங்கள் எப்போவுமே கூலாக தான் இருக்கும். அதுபோல் தான் நல்ல மனிதர்கள், அதுபோல் தான் நல்ல மனிதர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையிலுமே ரொம்ப கூலாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய
நிதானம் தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும். அவங்க வாழ்க்கையிலுமே அவங்க ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனிதர்களாக மாறுவாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா எப்போவுமே ஒரு நிதானமாக இருங்க, நிதானமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். இப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனைகள் ஒன்று இருக்கவே இருக்காது. எல்லா பிரச்சனைகளையுமே ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி பாதையாக தான் இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.